தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். என்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த கல்லை வந்து எப்படிடா நம்ம வந்து போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக நிறைய மருந்துகள் எடுத்துப்பாங்க. ஆனால் உங்களோட கல் ரொம்பவே குட்டியாக இருக்குது, அதை நான் எப்படியாவது போக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் சாப்பாட்டில் அயோடின் உப்பை வந்து சேர்க்கறத முற்றிலுமா தவிர்க்கணும். நீங்கள் கல்லுப்பு மட்டும் தான் சேர்த்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழைத்தண்டு சூப்பை வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது குடிக்கணும். அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த கல் கரையிறத நீங்களே பார்ப்பீங்க. வாழைத்தண்டை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கல் வரதையே தடுத்துரும். ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் இருக்கிற கல் வந்து சீக்கிரத்திலே கரையிறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் மறைக்காமல் நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான டிப்ஸ் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். அண்ட் பக்கத்தில் இருக்கப்போ லைக் அண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் அப்புறம் அப்டேட்டெல்லாம் உங்களை தேடி வரும்.